எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, நான் உங்க மீன் செவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிளப் ஐகான்ஸ் நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் பேக்ல எது பெஸ்ட் கார்டு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ 8 கார்ட்ஸ் வந்திருக்கு, 7 ஃபைவ் ஸ்டார் நாமினேட்டிங் கார்டு அந்த 1 ஃபோர் ஸ்டார் நாமினேட்டிங் கார்டு. ஸோ டக்கு டக்குன்னு ஒரு சின்ன ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸோ கேடிவி கெவின் டிப்ரோனே கிரியேட்டிவ் பிளேமேக்கரில் வந்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி இந்த கார்டு நிறைய விதத்தில் இருக்கும், அன்வேவரிங் ஃபார்மில் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜிமினஸ். ஸோ ஜிமினஸ் தான் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா தரமான கார்டு, டெஸ்ட்ராயர் பிளேயிங் ஸ்டைலில் வந்திருக்காரு. நல்ல டிஃபென்சிங் குவாலிட்டியோட அன்வேவரிங் ஃபார்மில் இருக்காப்புல நம்மளோட ஜிமினஸ், அட்டலடிகோ மேட்ரிட் ஜிமினஸ். அதுக்கப்புறம் டீலா க்ரூஸ், ரிவர் பிளேட், பாக்ஸ் டு பாக்ஸ். இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ச் நல்லா இருக்குது, ஆனால் ஃபார்ம் ஸ்டாண்டர்டில் இருக்காரு, சென்டர் மிட்ஃபீல்டர். அதுக்கப்புறம் அந்தோனி லோபஸ், கோல் கீப்பர், ஒரு டீசெண்டான கார்டு. அப்புறம் டங்கு, பில்டப் பிளே ஸ்டைலில் இருக்காரு சிபி, இவரும் ஒரு டீசெண்டான கார்டு. அண்ட் தென் முரியல், சென்டர் ஃபார்வர்டு. இந்த கார்டுக்கு போகவே போகாதீங்க, பிகாஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்மு, அதனால் போகாதீங்க. அதுக்கப்புறம் எல் ஷார்வே. ஸோ இது ஒரு டீசெண்டான கார்டுங்க. ப்ராலிக் விங்கர், ரைட் விங்லேயும் ஆடலாம், நீங்கள் லெஃப்ட் விங்லேயும் ஆடலாம். கேர்ள் நல்லாயிருக்கும் இவர்கிட்ட, மேக்ஸ் ரைட் பண்ணிங்கன்னா டபுள் டச் இருக்குது. ஸோ சூப்பர் சப் குவாலிட்டி இருக்குது. ஸோ இவர் ஒரு டீசெண்டான கார்டுங்க, நல்லாவே ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்டாரில் ஒரே ஒரு கார்டு, இந்த ஆலன் ஸ்மித். ஆர்பிலேயும் ஆடலாம், எல்பிலேயும் ஆடலாம், இந்த கார்டு போகாதீங்க. ஃபோர் ஸ்டார் இருந்தால் போங்க, ஈவெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். 4 நல்ல கார்டு இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேடிபி, சொல்லவே முடியாது, நல்ல கார்டு. அதுக்கப்புறம் ஜிமினஸ், தரமான கார்டு. அண்ட் தென் மூணாவது பார்த்தீங்கன்னா ரிவர் பிளேட்டில் இருக்க டீலா க்ரூஸ், பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயிங் ஸ்டைல். அண்ட் தென் எல் ஷார்வே, டீசெண்டான கார்டுங்க, ப்ராலிக்கிங்கரு. ஸோ இந்த 4 கார்டு தான் பெஸ்ட் கார்டு இந்த பேக்கில். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமினஸ் தான் சைன் பண்ண போகிறேன், ஏன்னா கேடிபி ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுவார் கேடிபி, அதனால நான் ஜிமினஸ் போகிறேன். ஜிமினஸ் வந்து என்கிட்ட கார்டே கிடையாது, டெஸ்ட்வாரிங் பிளேயிங் ஸ்டைல் இருக்காரு. ஸோ டிவிஷன் 1 போகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வாங்க நம்மளோட ஜிமினஸை மேக்ஸ் ரைட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக டிவிஷன் மேட்சஸில் போட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் ரைட் பண்ணால் நம்மளோட ஜிமினஸ் 98 ரேட்டட் வரும். ஸோ ஆட்டோலக்கேட் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ சிபியில் வந்து பியோல் த லீடர் கூட சேர்ந்து இன்னைக்கு ஜிமினஸ் ஆட போகிறாரு. ரெண்டு பேருமே டெஸ்ட்ராயர், எப்படி ஃபார்ம் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டிவிஷன் 1 போகிறதுக்கான சிஸ்டம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம 1500 ரேட்டிங் ரீச் பண்ணால் தான் டிவிஷன் 2, 1800 ரீச் பண்ணால் தான் டிவிஷன் 1. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டிப்ஸ் வீடியோ போடு ப்ரோ டிவிஷன் 1 போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட டிப் எப்பவும் பார்த்தீங்கன்னா, டிஃபென்சிவ் ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், கோல் கன்சிக்யூட் பண்ணாமல் ஆடுங்க, நீங்கள் ஈஸியாக டிவிஷன் 1 புஷ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் யுவர் சிபி மஸ்ட் பி இன் டெஸ்ட்ராயர் பிளேயிங் ஸ்டைலில் வச்சுக்கோங்க. ஜிமினஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தலாம். டேக்லிங் பார்த்தீங்கன்னா 95 இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே ரூடிகர் தெரியும், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார் இ ஃபுட்பாலில். ஸோ அவருக்கு ஈக்குவலான கார்டு தான் இந்த ஜிமினஸ். டேக்லிங் வந்து ரூடிகர்ட்ட 92 தான் இருக்கும், பட் ஆனால் இவர்கிட்ட 95 வரையும் இருக்குது. ஸோ ரூடிகரோட நல்லாவே டேக்கிள் பண்ணுறாரு, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு இந்த நாமினேட்டிங் கான்ட்ராக்ட். எல்லாருக்குமே அந்த ஓல்டு நாமினேட்டிங் கான்ட்ராக்ட் தெரியும், ரூடிகர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அதே லெவல் ஈக்குவாலிட்டிக்கு இந்த ஜிம்னஸ் பர்ஃபார்ம் பண்ணுறாருங்க. ஸோ சூப்பரான ஒன் ஆன் ஒன் சுச்சுவேஷன்லாம் அடித்து பிடுங்குறாரு பாலை, அந்தளவுக்கு ஒரு அக்ரஷன் இருக்குது. டிஃபென்சிவ் அவர்னஸ் என்கேஜ்மெண்ட்லாம் ரூடிகரோடையே அதிகமாகவே இருக்குது இவர்கிட்ட. 98 ரேட்டட் தான், ரூடிகர் 99 வருவார், பட் ஆனால் 98 ரேட்டட்லேயே இவர்கிட்ட சூப்பரான அக்ரஷன், டிஃபென்சிவ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஃபிசிக்கல் கான்டாக்ட் 90 இருக்குது, ரூடிகர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் ஃபிசிக்கல் கான்டாக்டு, பட் ஆனால் ஈக்குவல் -3 தான் கம்மி. ரூடிகர் 93, இவர் 90, பட் ஆனால் உடம்பு போட்டு பால் எடுக்கிறதுல நம்மளோட ஜிமினஸ் கிங்கு. ஏன்னா நம்மளோட சிபிலாம் வெயிட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே உள்ளே ஏறுறதுக்கு ஓப்பனர்ஸ் பயப்படுவாங்க, மெயினாக ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சிபிலாம் இருந்தாங்கன்னா அடித்து பாலை இந்த மாதிரி புனிங்கிட முடியும். ஸோ அதை ஜிமினஸ் சூப்பராக பண்ணுவார். இந்த மூளை பாருங்கள், விட்டவே இல்லை பாலை, பக்கத்துலேயே நச்சு நம்மால் பாலை எப்படி எடுத்தார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு பிக் பிக் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் எடிய ஜம்ப் 93. ஸோ ரூடிகர்ட்ட கூட ஹெட்டிங் கிடையாதுங்க, இவர்கிட்ட ஹெட்டிங் 93 இருக்குது. ரூடிகர் கம்பேர் பண்ணும்போது 9+ இருக்குங்க இவர்கிட்ட. ஏரியல் சுப்பீரியாரிட்டி ஸ்கில் வேறு இருக்கனால ஹெட்டிங் லாங் பால் ஹையில் வர்ற பாலெல்லாம் ஈஸியாகவே எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணிடுறாரு. இது வரைக்கும் எந்த பாலும் நான் லூஸ் பண்ணலை, எல்லா பாலையும் வின் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ். மெயினாக பேலன்ஸ் எல்லா சிபி டீமே கம்மியாக தான் இருக்கும், அது இவர்ட்டையும் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஈஸியாக டேக்கிள் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியுங்கன்னா இந்த மாதிரி பால் மிஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் இவர்கிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடினா இது ஓபி கார்டு, கண்டிப்பாக சைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. நான் பார்த்தீங்கன்னா டிவிஷன் 2 ரீச் பண்ணிட்டேன். ஸோ 1500 ரேட்டிங்ஸ்
நல்ல டிஃபென்ஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் டிவிஷன் ஒன் ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ இந்த கார்டை நீங்கள் சைன் பண்ணுங்கள், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஓபி கார்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ சீக்கிரமாக நீங்களும் டிவிஷன் ஒன் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிறைய கோல்ஸ் கன்சிக்யூட் பண்ணாமல் ஆனிங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி 0.0% வரலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க நண்பா.